15 நாளில் என்ன மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்கனாலும் அதை நிப்பாட்டிட்டு இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா சுகர் வந்து நார்மலுக்கு வந்துடும். 6 மாதத்தில் கம்ப்ளீட் க்யூர். க்யூர், ஆமாம். திருப்பி எந்த மருந்தும் தேவையில்லை. அந்த மருந்தும் தேவையில்லை, நம்ம டிராப்பும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உலக வரலாற்றிலே முதல் முறையாக நீங்கள் எந்த கண்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, சுகருக்காக பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நம்முடைய சித்த மருத்துவ முறையில் குரு மருந்துகளை கொண்டு பல மூலிகைகளை கொண்டு பேரே நாங்கள் வந்து லாங் லைஃப் தான் வச்சுருக்கோம். ஆமாம், பார்த்தேன், லாங் லைஃப் தான் வச்சுருக்கீங்க. லைஃப் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். சூப்பர். மரணத்தையே தள்ளி போடும். அந்த மாதிரி சித்தர்கள் சொன்ன புக்கிலிருந்து ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ரொம்ப பெர்ஃபெக்டாக செஞ்சு தான் ஏன் கொடுக்குறோம். உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமான உடம்பாக்கிறோம். 60 வயசுக்காரங்க 20 வயசில் உடம்பு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு 2 மாதத்தில் உடம்போட வித்தியாசத்தை கண்டிப்பாக உணர்வாங்க. ஐயா, ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுகர், அதாவது எவ்வளோ இன்சுலின் போட்டு உங்களுக்கு இந்த மருந்து கொடுத்துருக்கீங்க? ஐயா, ஒரு நாளைக்கு 140 பாயிண்ட் போட்டவங்களுக்குலாம் கொடுத்துருக்கோம். அப்பா, 140 பாயிண்ட்! அவங்க எவ்வளோ நாள் நிப்பாட்டினாங்க இது? அது 2 மாதத்தில் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டாங்க இன்சுலின். சூப்பர் 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 சூப்பர். இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர் குருநாதர், மதிப்புக்குரிய ஆனந்த் ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உலக வரலாற்றிலே முதல் முறையா சக்கரை நோய்க்கு மருந்தே இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப வரும்னு சொல்றாங்க, குணமாகவும் திரும்பி வரும்னு சொல்றாங்க. ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யலாம், மருந்து காலம்புறா சாப்பிடலாம், கண்ட்ரோலில் வைக்கலாம், இன்சுலின் போடலாம், கண்ட்ரோலில் வைக்கலாம், இல்லை சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதாவில் சாப்பிட்லாம், கண்ட்ரோலில் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐயா சொல்கிறாரு 15 நாளில் குணமாக்க முடியும் அப்படின்றாரு. சாத்தியமா அப்படின்றபோது சாத்தியினார் நான் மிரண்டு போயிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து சக்கரை நோய் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இவர் அதிசயமாக ஒரு சொன்னார், டைப் 1 சுகர் இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே 2 மாதத்தில் அந்த இன்சுலினே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி டைப் 2 இருக்கிறவங்க நார்மல் பண்ணிடலாம் அப்படின்னாரு. சரி, இவர் யார், என்னென்ன குருமருந்துகள் சேர்த்துறாரு, எப்படி இந்த சக்கரை நோய்க்கு இவ்வளோ அருமையான மருந்தை இவ்வளோ தேடுதலுக்கு பின்னாடி கண்டுபிடிச்சிருக்காருன்றதை நம்ம அவர்கிட்டே கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கேஷன் சொல்லலாம். ஆமாம்யா. ஏன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை நோய்க்கு மருந்து இல்லைங்கய்யா. மருந்து மாத்திரைகள் இருக்குது, சாப்பிட்டாக்க கண்ட்ரோலில் இருக்கும், ஆனால் குணப்படுத்த முடியாது. காலம்புறா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ணும், இல்லைனா இன்சுலின் போடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா பிபி வந்துடுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டுருது. இப்போது நீங்கள் இந்த சுகர் நோய்க்கு, அதாவது சக்கரை நோய்க்கு டைப் 1 சுகர் இருக்கிறவங்களுக்கும் சரி, டைப் 2 சுகர் இருக்கிறக்கும் சரி, எத்தனை நாள் சாப்பிட்டாக்க குணமாகும்? இது 15 நாள் சாப்பிட்டா சுகருக்கு குணமாகும்னு சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் சாத்தியமாச்சு? ஐயா, இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கத்தினால தான் நமக்கு வர்ற சர்க்கரை நோயிலேருந்து எல்லா நோய்க்கும் காரணமே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான். பாரம்பரியமாக நம்ம உணவு சாப்பிடும்போது இயற்கையாக நமக்கு உணவு விளைஞ்சிச்சு, உரம் போடாமல் மருந்து அடிக்காமல் இதெல்லாம் இல்லாமல். இதெல்லாம் இல்லாமல் நம்ம மருந்து சாப்பிட்றப்ப அதில் நமக்கு தேவையான மினரல்களும் இருந்தது. இன்னைக்கு அந்த மினரல் இல்லாத குறைபாட்டினால தான் எல்லா நோயுமே வருது. இந்த மினரலை பூரா நம்ம உடம்புக்கு திரும்ப கொடுக்குற மாதிரி இந்த டிராப்பரில் வந்து நாங்கள் தங்கம், வெள்ளி, தாமிரம், வெங்கலம், வெள்ளியம், காரியம், நாகம், இந்த 7 தாதுக்களையும் இதில் வந்து பஸ்பம் பண்ணி அது எந்த மூலிகை சாரில் கரையும் அப்படின்னு சொல்லி மூலிகை சாரும் பனை பதநீர் ஒரிஜினல் பதநீர்லையும் ஒரு தீநீர் எடுக்கிறோம். அப்புறம் தேங்காய் தண்ணி, அந்த தேங்காய் தண்ணியை வாங்கி 15 நாளைக்கு வச்சுருந்து புளிக்க வச்சு அதிலிருந்து ஒரு தீநீர் எடுக்கும். அப்புறம் இன்னொரு மழை தண்ணியில் சில மூலிகைகளையும் இந்த மெட்டலோட பஸ்தபத்தையும் போட்டு தீநீராக எடுத்து இதை ஒரு காம்பினேஷனில் இதை வந்து சொட்டு மருந்தாக நாங்கள் சேர்க்குறோம். இந்த சொட்டு மருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, காலையில் ஒரு 50 மில்லி தண்ணியில் நீங்கள் ஒரு 20 சொட்டு சாப்பிட்ட உடனே இன்ஜெக்ஷன் மாதிரி அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல நம்ம உடம்பு ஃபுல்லா பரவிடும். சூப்பர். அப்படியே ரத்தத்துல கலக்கும், ரத்தத்துல உடனடியா கலந்துரும். அருமை அருமை. அதே மாதிரி நைட்டும் அதே மாதிரி சாப்பிடும்போது உடனடியாக ரத்தத்தில் கலந்துரும், டைஜஷன் ஆகி உடம்புல போய் சேரணுங்கிற பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மாத்திரையோ மருந்தோ சோறு நம்ம பஸ்பமோ என்ன சாப்பிட்டாலும் சரி,
நம்ம இறைப்பைக்கு தான் அதுல வந்து அதிகமான லோடு. அது ஜீரணமாகி அது வந்து ரசமாகி அது கல்லீரலுக்கு போய் அது ரத்தமாகி அதுல உள்ள மினரல் பூராமே ரத்தத்துல சேர்ந்து அதுக்கப்புறம் தான் எந்த ராஜ உறுப்புக்கு தேவையோ அந்த ராஜ உறுப்புக்கு போகும். இது வந்து அப்படி இல்லை, சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் ராஜ உறுப்பு தனக்கு தேவையான மினரலை பூராமே எடுத்துரும். அதனால 15 நாள்ல என்ன மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்கனாலும் அதை நிப்பாட்டிட்டு இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா சுகர் வந்து நார்மலுக்கு வந்துடும். 6 மாசத்துல கம்ப்ளீட் கியூர். கியூர், ஆமா. திருப்பி எந்த மருந்தும் தேவையில்லை, அந்த மருந்தும் தேவையில்லை, நம்ம டிராப்பும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த மருந்து எதுவுமே தேவையில்லாம உடம்பு வந்து ராஜ உறுப்புகள் பூரா பலப்பட்டு இன்சுலினை வந்து சுரக்கிறதுக்கு பீட்டா செல்லுகளை உற்பத்தி இன்சுலினை சுரக்க வச்சு கிட்னியை வந்து புதுப்பிச்சிருது. ஓகே ஓகே, இதுக்கு பேரே நாங்க வந்து லாங் லைஃப் தான் வச்சிருக்கோம். ஆமா பாத்தேன், லாங் லைஃப் தான் வச்சிருக்கீங்க. லைஃப் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். சூப்பர். மரணத்தையே தள்ளி போடும். அந்த மாதிரி சித்தர்கள் சொன்ன புக்ல இருந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப பெர்ஃபெக்டா செஞ்சு தான் ஏன் கொடுக்குறோம். இது வந்து டைப் 1 சுகருக்கு ரொம்ப அற்புதமா கேட்கும். டைப் 1 சுகருக்காரங்களுக்குலாம் ஒரு மாத்திரையோ ஒரு இன்சுலினோ எதுனாலும் அவங்களுக்கு கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம். ஒரு 6 மாசம் குழந்தை, அதுல இருந்து சின்ன குழந்தை பெரிய குழந்தைக்கெல்லாம் டெய்லி 2 டைம் 3 டைம் இன்சுலின் போட சொல்லுவாங்க. இந்த சொட்டு மருந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி திருவள்ளுவர் வந்து வைத்திய குரல்ல சொல்லுவார், ஒற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து உற்றான் தான். ஒரு ஆள் வந்து ஒரு 6 அடி உயரம் இருப்பாரு, ஒரு 100 கிலோ இருப்பாரு அப்படின்னா அவருக்கெல்லாம் ஒரு 30 சொட்டு சாப்பிட வேண்டியது. ஒரு 6 மாசத்து குழந்தைனா 1 சொட்டு கொடுத்தா போதும். நார்மல் பாடி ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோனா ஒரு 20 சொட்டு, ஒரு 10 நாளைக்கு 10 நாளைக்கு அப்புறம் 10 சொட்டு, அதுக்கப்புறம் 20 நாளைக்கு அப்புறம் 5-5 சொட்டு சாப்பிட்டா போதும். இவங்களுக்கு வந்து ராஜ உறுப்புகள் பூரா பலமாகி ரத்தத்தை வந்து கம்ப்ளீட்டா பியூரிஃபை பண்ணி ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை பூரா வெளியேற்றி ரத்தத்துடைய தடிமனை அதனுடைய டென்சிட்டியை வந்து குறைச்சி மெல்லிய நரம்புகள் எல்லாம் ஊடுருவ வச்சு இது வந்து ராஜ உறுப்புகள் எல்லாம் பலப்படுத்தி நரம்பு மண்டலங்களை பூரா பலப்படுத்தி உடம்ப வந்து ரொம்ப ஆரோக்கியமான உடம்பாக்கிறோம். 60 வயசுக்காரங்க 20 வயசுல உடம்பு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு 2 மாசத்துல உடம்போட வித்தியாசத்தை கண்டிப்பா உணர்வாங்க. ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கும். இதை இவங்க சாப்பிட சாப்பிட ஒரு 6 மாசத்துல உடம்ப வந்து என்ன சொல்றது காயகல்பம் ஆயிருமியா. சூப்பர் கே, சூப்பர் சூப்பர் சூப்பர், வரம் கிடைக்கும். காயகல்பமா மாறி. ஆமா, இந்த சுகர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் உடம்பேல குறைஞ்சிடுறது, அசைது சோர்வு, டயர்னஸ் வர்றது, அதிகமாக பசி எடுக்கிறது, பசி எடுக்காமல் இருக்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறது, இல்லை தூங்கி விடுறது, ரொம்ப ஒல்லியாயிடுறது, அடிக்கடி அந்த யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க மலம் வந்து கட்டிக்கிறது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்கும் இது செட் ஆகும், அற்புதமாக இருக்குமையா. இப்போ வந்து சர்க்கரையில் வந்து இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தில் சொல்கிறது வந்து டைப் 1 டைப் 2 2. ஆமாம், சித்தர்கள் சொன்னது வந்து மேகம் 24. இந்த மேகம் 24 நம்ம லாங் லைஃப்ல வந்து தீரும். ஆமாம், நைட்டு வந்து அடிக்கடி யூரின் போகிறது வந்து உடனடியாக குறைஞ்சிரும். ஒரே வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ள நைட்டு 10 மணிக்கு படுத்தாங்கன்னா காலையில் 5 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ரொம்ப டயர்ட்னஸ், காலையில் எந்திரிக்க முடியல, படுத்து உருண்டுகிட்டே இருக்கோம், ஐயோ புழப்ப பார்க்கணுமே எந்திரிச்சு போகிறவங்க கூட 5 மணிக்கு டக்குன்னு எந்திரிச்சு வேலையை பார்ப்போம் அப்படின்னு எந்திரிப்பாங்க. அடிக்கடி பசிக்கிறவங்களுக்கு பசியெல்லாம் எடுக்காது, கரெக்டாக காலையில் ஒர்க்க மத்தியானம் ஒர்க்க நைட் ஒர்க்க தான் பசி எடுக்கும். பசியே எடுக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கரெக்டாக 3 நேரம் பசிக்கும். அந்த மேகம் 24 நாள் உள்ள உடம்புல இருக்கிற ஊறல், அவங்களுக்கு இருக்கிற ஆண்மை குறைவு, டயபெட்டிஸ்னால 60 வயசுக்காரங்களுக்கு இருக்கிற ஆண்மை குறைவுக்கெல்லாம் இன்னைக்கு மருந்தே கிடையாது. நம்ம லாங் லைஃப் டிராப் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆண்மை குறைவு கண்டிப்பாக சரியாகும். சேலஞ்சாக சொல்லலாம், சரியாகும். ஐயா, இந்த டைப் 1 சுகர் இருக்கவங்களை குழந்தைங்க ஐயா ரொம்ப பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. ஐயா, அவங்க பார்த்தீங்கன்னா இன்சுலின் போட்டு 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 அந்த உடம்பை வந்து ரணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஐயா, அவங்க எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை சொட்டு எடுத்துக்கலாம் ஐயா? ஐயா, குழந்தைய பொறுத்து ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைனா 2 சொட்டு. தண்ணியில் ஊற்றி குடிக்கிறவங்க கூட கஷ்டமாக இருக்குன்னா டைரெக்டாக நாக்கிலேயே கொடுத்துடலாம். ஒன்றும் கஷ்டமாக கசப்பாவோ ஒரு உரப்பாவோ ஒரு காட்டமாவோ, இது பச்சை தண்ணி குடித்த மாதிரி தான் இருக்கும், எந்த சுவையுமே இருக்காது. அவங்களுக்கு ஒரு 3 டைம் கூட கொடுக்கலாம், மத்தியானம் ஒரு 2 டிராப்பு, நைட்டு 2 டிராப்பு. ஸ்கூலுக்கு எதுவும் போகிற பிள்ளைங்கன்னா அவங்க குடிக்கிற தண்ணியிலே ஒரு 10 டிராப்பை ஊற்றி கொடுத்து விட்றாங்க, நீங்கள் வேணுங்கிறனால தண்ணியாக குடிச்சிக்கங்க அப்படின்னு. 10 நாளைக்கு ஒருக்க இன்சுலின் என்ன லெவல் போடுவாங்களோ அதை வந்து கிராஜுவலாக முதல்ல ஒரு 2 பாயிண்டாக குறைச்சாங்க அப்படின்னா 2 மாதத்தில் கம்ப்ளீட்டாக இன்சுலினை நிப்பாட்டிடலாம். டைப் 1 சுகருக்கு
ஒரு ரெண்டு வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மருந்தையும் நிப்பாட்டிடலாம். நம்ம மருந்து நிப்பாட்டி நம்ம மருந்தையும் நிப்பாட்டி நாங்களே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம மருந்தும் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஐயா ஹையஸ்டா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுகர் அதாவது எவ்வளோ இன்சுலின் போட்டு உங்களுக்கு இந்த மருந்து கொடுத்துருக்கீங்க? ஐயா ஒரு நாளைக்கு 140 பாயிண்ட் போட்டவங்களுக்குலாம் கொடுத்துருக்கோம். அப்பா 140 பாயிண்ட்? அவங்க எவ்வளோ நாள் நிப்பாட்டினாங்க இதை? அது 2 மாசத்துல கம்ப்ளீட்டா நிப்பாட்டாங்க இன்சுலின். சூப்பர் 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 சூப்பர். அருமை அருமைங்க அருமைங்கய்யா. ஐயா இந்த கண்டுபிடிப்பு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் ஒன்று இருக்குல்ல, அது என்னங்க ஐயா? ஐயா எங்க பரம்பரை வந்து வைத்திய பரம்பரை. வைத்திய பரம்பரைனாலும் சுகரும் எங்க பரம்பரை வியாதி. எங்க தாத்தாக்கு சுகரு, எங்க அப்பாவுக்கு சுகரு, எங்க அம்மாவுக்கு சுகரு. தாத்தா வந்து ஒரு 90 வயசு வயோதிகத்தில் இறந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் சுகர்ல லோ சுகர்ல இறந்தாங்க. லோ சுகர்ல? ஆமா. அவங்க ரெண்டு பேரும் இன்சுலின் போடுவாங்க. அந்த இன்சுலின் போடுறதுல இவங்க சாப்பாட்டு முறையில் ஒரு நாளைக்கு பாவக்காய் மறுநாள் கோவக்காய் அந்த மாதிரி சாப்பிட்டு இன்சுலினையும் அதே லெவலில் போட்டதில் ஒரு 60 கீழே இன்சுலின் லெவல் வந்த உடனே ரெண்டு பேருமே கோமாவில் இருந்து ஒரே நாள் தான், இன்னைக்கு கோமாவில் இருந்தாங்க மறுநாள் இறந்து போயிட்டாங்க. ஒரு 65 வயசு 70 வயசில் இதே மாதிரி மற்றவங்களுக்கு இந்த இழப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கிற மாதிரி உன்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ ஆராய்ச்சியில் ஒரு 10 வகையான சூரணம் செந்தூரம் பஸ்பம் மாத்திரை காப்சுல் என்னென்னமோ போட்டு பார்த்தோம். 100க்கு 60 பேர் 65 பேர் கேட்கும், 35 பேர் கேட்காது. இது மட்டும்தான் ஏன் 100க்கு 100 பேருக்கு ரொம்ப அற்புதமா சூப்பர் 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 சூப்பர். 100க்கு 100 பேர் கேட்கும், சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். நேரிலே பாருங்க, உலக வரலாற்றிலே முதல் முறையா நிறைய தேடலுக்கு பின்னாடி இந்த சுகருக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? ஏன்னா எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் குணமாக்க முடியுது, அப்புறமா குணமாக்குறதா திருப்பியும் வந்துடுது, இல்லை குணமாகுது திருப்பி வந்துடுது, குணமாகுது திருப்பி வந்துடுது. மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குது, இன்சுலின் போட்டால் நல்லா இருக்குது, காலம்போரா இன்சுலின் போடணும், மருந்து மாத்திரை சாப்பிட்ணும், இல்லை சூர்ண சுண்ணங்கள் சாப்பிட்ணும், உடம்பு வந்து ரணகலம் ஆயிடுச்சு, இதுக்கு எதுவுமே தீர்வு இருக்காது அப்படின்னு தேடி 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 ரொம்ப தேடலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தையா நம்மளுடைய கண்ணில் பட்டார். அவருடைய பேச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக பேசுவார், அன்பாக பேசுவார். இன்னொன்று வந்து ரொம்ப சாந்த குணம் உள்ளவர். ஒரு குருநாதருக்கே உள்ள அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. மக்களுக்கு எடுத்து சொல்கிற விதம், மக்களுக்கு பணி புரிகிற விதம், மக்களுக்கு மருத்துவ சேவை செய்கிற விதமெல்லாம் பார்த்திங்கன்னா என்னை மெய்சிலுக்கு வந்துருச்சு. உலக வரலாற்றிலே முதல் முறையாக நீங்கள் எந்த கண்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, சுகருக்காக பார்த்திங்கன்னா முதல் முறையாக நம்முடைய சித்த மருத்துவ முறையில் குரு மருந்துகளை கொண்டு பல மூலிகைகளை கொண்டு தீநீர் இறக்கி அது நெஃப்ரான்களை அடிவாங்காத மாதிரி, கிட்னியை பாதிக்காத மாதிரி ரொம்ப அருமையாக ஒரு மெடிசின் கண்டுபிடிச்சிருக்காரு. இது டைப் 1 சுகர் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. டைப் 1 சுகர் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மருந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். டைப் 2 இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேணாம், அவங்களுக்கு சாதாரணமாக குணமாயிடும். 15 நாளில் மாற்றம் தெரியும் இல்லைங்க? அற்புதமான மாற்றம் தெரியும், அற்புதமான மாற்றம். 15 நாளிலே மாற்றம் தெரியும். இனி சுகருண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். சுகர்னால கை கால்களை இழக்க வேண்டாம். சுகர்னால வந்து பார்த்தீங்கன்னாக்க உடம்பு ஒல்லியாகுதுன்னு வேதனைப்பட வேண்டாம். சுகர்னால அதிகமாக யூரின் போகுதுன்னு கஷ்டப்பட வேண்டாம். சுகர்னால என்னுடைய உடம்பே ஆர்கன்லாம் பாதிச்சுன்னு சொல்ல வேண்டாம். சுகர்னால ஒவ்வொரு நோயாக வருது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படவே வேண்டாங்க. ஒரு முறை இதை சாப்பிட்டு பாருங்க, உங்களுடைய லைஃபே மாறும். சுகர் இருக்குது, மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க, நீங்கள் கண்டினியூவாக மருந்து மாத்திரைகள் இன்சுலின் சாப்பிட்ணுமா, இல்லை இந்த லைஃப் கேரை ஒரு முறை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாமா, முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.